பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆமா மகா, நீ சொல்றது கரெக்ட் தான். யாரோ திட்டம் போட்டு நம்மளை கொல்றதுக்காக செஞ்ச சதின்னு என் உள் மனசு சொல்லுது. நம்மளை போய் யார் கொலை பண்ண போறாங்கன்னு நினைக்கிறீங்க? நடந்தது ஒரு எதிர்பாராத விபத்து. நீங்க தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. நமக்கு இப்படி ஆகணும்னு இருந்திருக்கு, அதனால இந்த மாதிரி நடந்துருச்சு. இங்க பாருங்க, இது ஏதோ எதேச்சியா நடந்த விஷயம் தான், அவ்வளவுதான். இது ஒண்ணு எதேச்சியா நடந்த மாதிரி எல்லாம் எனக்கு தெரியல. சரியா திட்டம் போட்டு யாரோ செஞ்ச சதின்னு தான் நான் நினைக்கிறேன். எப்படி அத்தையும் அண்ணியும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா சொல்றாங்க? இவங்க சொல்றதும் ஒரு அளவுக்கு ஒத்து போற மாதிரி தான் தெரியுது. ஐயோ, நடந்த சம்பவத்தால இந்த மகாவுக்கும் கற்பவத்துக்கும் மூக்கு வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. சந்தேகத்தை கலப்பி விட்டு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிருவாங்களோ? என்ன சொல்றீங்க? நம்மள யாரு கொல்லணும்னு நினைப்பாங்க? அப்படி யாரும் நமக்கு வெளியே எதிரிங்க இல்லையே. என்ன பத்திரு, வெளியில இருந்தா நமக்கு எதிரிங்க வரணும். அதான், நீ நம்ம வீட்டுக்குள்ளே ரெண்டு துரோகிங்களை கொண்டு வந்து வச்சிருக்கியே, அது போதாது? இப்ப என்ன சொல்ல வரீங்க? கீர்த்தி அவங்க அம்மாவும் நம்மள கொல்ல சதி திட்டம் போட்டிருப்பாங்க சொல்றீங்களா? திரு, அம்மா சொல்றது சரிதான் திரு. நீ யோசிச்சு பாரு, அவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் நம்ம கூட ஜவுளி எடுக்க வரல. அப்படி இருக்கும்போது அவங்க ஏன் இதை பண்ணிருக்க கூடாது? எனக்கு என்னமோ அவங்க மேலதான் சந்தேகமா இருக்கு. அண்ணி, என்ன நீ சொல்றீங்க? அவங்க போய் எப்படி? நீங்க ஏதோ தேவையில்லாம அவங்க மேல சந்தேகப்படுறீங்களோன்னு எனக்கு தோணுது. இல்ல செல்வி, உனக்கு அவங்கள பத்தி தெரியாது. அவங்க எல்லாம் யாரு எப்படிங்கிற விஷயத்த உங்ககிட்ட சொன்னேன்ல. நீ இத நம்பினாலும் சரி நம்மளனாலும் சரி, நான் நினைக்கிறதா உண்மைன்னு உள் மனசு சொல்லுது. ஆமா ஆமா, அவங்க என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்தாங்களோ அண்ணில இருந்துதான் இப்படி எல்லாம் நடக்குது. இங்க பாருங்க சம்பந்தி, அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அவங்க மேல இருக்கிற பழைய கோவம் தான் உங்களுக்கு தேவையில்லாத சந்தேகத்தை உண்டாக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, அதை விட முக்கியமா அந்த பொண்ணையும் அவங்க அம்மாவையும் ஜவுளி எடுக்க போறப்ப வாங்கன்னு தான் நாங்க கூப்பிட்டோம். நீங்க தான் அவங்களுக்கு ஏதோ வேலை இருக்கு வர வேணாம்னு சொன்னீங்க. இல்லனா நிச்சயமா அவங்கள நம்ம கூட ஜவுளி எடுக்க வந்திருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு அவங்க எப்படி காரணமா இருக்க முடியும்? வாய்ப்பே இல்ல. ஆமா, நீ அப்பா சொல்றது கூட கரெக்ட் தான். பிரேக் பிடிக்காம போனது எனக்கும் சந்தேகம் இருக்கதான் செஞ்சது. ஆனா அதுக்கு காரணம் அவங்க ரெண்டு பேரும் இருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. இத நம்ம யாரும் பெருசுபடுத்தி யார் மேலயும் குற்றம் சொல்லி குறை சொல்லி பிரச்சனைய பெருசுபடுத்த வேண்டாமே. கடவுள் புண்ணியத்துல நம்ம யாருக்கும் எதுவுமே ஆகல, நல்லபடியா வீட்டுக்கு வந்துட்டோம்ல. நம்ம கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். அம்மாவும் அக்காவும் அனாவசியமா யார் மேலயும் சந்தேகப்பட மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ அக்கா சொன்னது ஒருவேளை உண்மையா இருக்குமோ? இந்த வேலைய கீர்த்தி அவங்க அம்மாவும் தான் பண்ணிருப்பாங்களோ? செல்வி, உனக்கு அவங்கள பத்தி தெரியும். பாருங்க, அவங்க சொல்றது சரிதான். தயவு செஞ்சு இதை யாரும் பெருசுப்படுத்தி யார் மேலயும் வீண் படி சுமத்தி பிரச்சனை பண்ண வேண்டாம். ஒரு நல்ல காரியம் நடக்கிறப்போ சின்னதா ஒரு கெட்டதும் நடக்கும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிதான் நான் இதை பாக்குறேன். ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கு கீர்த்தி அவங்க அம்மாவையும் பிடிக்கல, அதனாலதான் இப்படி கற்பனை பண்ணி பேசுறீங்களோன்னு எனக்கு தோணுது. என்ன இப்படி அக்கா, உங்களுக்கு ஆக்சிடென்ட் என்னதும் அவங்க எப்படி பதறினாங்க நான் நேர்லயே பார்த்தேன். இப்ப நீங்க இப்படி பேசுறத அவங்க கேட்டா ரொம்ப வருத்தப்படுவாங்க. என்னது என்னது என்னடா தெரியும் இப்படி பேசுற? அவளுங்க யாரு, எப்படிப்பட்டவளுங்க, யார் குடிய எப்ப கெடுக்கலாம் நினைக்கிறவளுங்கன்னு உன்னை விட எனக்கும் மகாவுக்கும் தாண்டா நல்லா தெரியும். ஆமா திரு, இத பாரு, இந்த விஷயத்துல நீ சொல்ற மாதிரி அவங்க பண்ணாம கூட இருந்திருக்கலாம். ஆனா நீ நம்புற அளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் நிச்சயமா நல்லவங்க கிடையாது. நீங்க சொல்றதெல்லாம் 15 வருஷத்துக்கு முன்னால, இப்ப அவங்க நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல.
திரு, இத பாரு. தயவு செஞ்சு உங்க கற்பனையை நிஜமாக்க முயற்சி பண்ணாதீங்க. இனிமே அவங்க ஏதாவது தப்பு சொல்லணும்னா எதுவா இருந்தாலும் ஆதாரத்தோட பேசுங்க. வேலே, டைம் ஆச்சு.